தண்ணி நீங்க ஊத்திட்டீங்கனா போதும். உள்ள வந்து இந்த பவுல் உள்ள இருக்குங்களா, இதுல ஃபுல்லா ஐஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆயிட்டேனா நீங்க உள்ள இருக்க அந்த கண்டெய்னர் வந்து பிளாஸ்டிக்ல இருக்குங்களா, இதை மட்டும் நீங்க இப்படி வெளியே எடுத்துட்டீங்கன்னா போதும். எடுத்துட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உள்ள எல்லா ஐஸ் கியூபும் வந்துடும். திருப்பி நீங்க உள்ள ஐஸ் கியூபும் வந்துடும், திருப்பி நீங்க இதை ப்ளக் பண்ணிட்டு தண்ணி காஃபில அது மாதிரி அடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் நம்ம ஆளு. இதை வந்து பேட்டரி போட்டுக்கணும், பேட்டரி போட்டு நீங்க காஃபி பவுடர் சுகர் எல்லாமே போட்டுட்டு ஜஸ்ட் இதை ஆன் பண்ணி நீங்க இம்மர்ஸ் பண்ணா போதும். ஃபுல்லாவே பிளெண்ட் ஆகி பக்காவா ஒரு இதுல எல்லாமே இது பாருங்க. சீஸ் கிரேட்டர், சீஸ் கேட்டு ஒரு சின்னதாக ஒரு காம்பாக்டாக இருக்கும். சீஸ் எதாவது துருவணும், இல்லை வந்து கேரட்டு பீட்ரூட் எதாவது இருந்தாலுமே சின்னதாக துருவணும் இது யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து கண்டெய்னர் இருக்கும், கண்டெய்னர் வந்து நீங்கள் சமைக்க போட்டுட்டு அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 35 ருபீஸ் வரும், 35 35 தான். பெட் குவாலிட்டியில் பக்காவாக இருக்கும், 35 ருபீஸ் தான் வரும் ரேட்டு. ஓகே பாருங்க, குழந்தைங்க விளையாடுறது வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஸ்டாக் விளையாடுவாங்க. இது வந்து சின்ன சைஸும் இருக்குது, பெரிய சைஸும் இருக்குது. சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 ல இருந்து 80 ருபீஸ் வரும். அவ்வளோதானா? ஆமாம். சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா அது 100 ருபீஸ் வரும். நம்ம வெளியே பார்த்தீங்கன்னா இது 150 200க்கு நம்ம நார்மல் ரீட்டைலில் விற்கிறாங்க. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வரும். சூப்பர். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ஐஸ்கியூப் மேக்கர். ஐஸ் கியூப் வந்து நம்ம 2 ரூபா வந்து பிளாஸ்டிக்ல வச்சு யூஸ் பண்ணுவோமா, திருப்பி அந்த கண்டெய்னர் வந்து நாம எடுக்கிறதே கஷ்டமா இருக்கும். இது பாருங்க உங்களுக்கு இனோவேட்டிவ் மாடல் வரும். இதுல வந்து நீங்க தண்ணி நீங்க ஊத்திட்டீங்கன்னா போதும், உள்ள வந்து இந்த பவுல் புல்சா இருக்குங்களா, இதுல ஃபுல்லாவே அந்த ஐஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆயிட்டோன்னா நீங்க உள்ள இருக்க அந்த கண்டெய்னர் வந்து பிளாஸ்டிக்ல இருக்குங்களா, இதை மட்டும் நீங்க இப்படி வெளியே எடுத்துட்டீங்கன்னா போதும். எடுத்துட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உள்ள எல்லா ஐஸ் கியூபும் வந்துடும். திருப்பி நீங்க உள்ள ஐஸ் கியூப்ல வந்துடும், திருப்பி நீங்க இதை ப்ளக் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி அப்படியே வச்சுக்கலாம். இது என்னன்னா வந்து நீங்க ஐஸ் கியூப் ஒரு தடவை ஊத்திட்டு ஒன் டைம் தான் திருப்பி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், யூஸ் பண்ணா திருப்பி வச்சு வெயிட் பண்ணணும். நீங்க ஐஸ் கியூப் ஊத்தி ஊத்தி வச்சுட்டு நீங்க அமைக்கி உள்ள வச்சுட்டே இருக்கலாம். தேவைன்னப்போ கொஞ்சம் எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், திருப்பி தண்ணி ஊத்தி வச்சிங்கன்னா அப்படியே சேர்ந்துகிட்டே இருக்கும். அப்படியே உள்ள வச்சு ஸ்டாக் பண்ணிட்டே இருக்கலாம், ரொம்ப ஈஸியா இருக்கும். இது செம்மையா இருக்கு. இது எவ்வளவு போகுது? இது ரேட் பாத்தீங்கன்னா 180 180 180 தாராளமா வாங்கலாம். அமேசான்ல 350 400 சூப்பர். இது பாருங்க, செட் ஆஃப் 3 கண்டெய்னர் வரும் உங்களுக்கு. கிளாஸோட குவாலிட்டி அவ்வளவு திக்கா இருக்கும் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா 3 கண்டெய்னர் வரும், ஒன்னு வந்து ஆயில் பாட்டிலுக்கு, இன்னொன்னு வந்து தேனுக்கு, தேன் எல்லாம் எடுக்கிறதுக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேப் மூடியை திறந்து நீங்க எடுக்க வேணாம், எறும்பு எதுவுமே போகாது. செட் ஆஃப் 3 அமேசான்ல இது ரேட் வந்து 600. இது மூணு மட்டும் செட். ஆமா, அமேசான்ல 600 வரும். நம்ம கிட்ட இது ரேட் பாத்தீங்கன்னா 250 ருபீஸ் 250 250 ரூபா அவ்வளவுதான். ஓகே. இது பாருங்க காஃபி பிளண்டர். காஃபி பவுடர் சுகர் எல்லாமே போட்டுட்டு ஜஸ்ட் இதை ஆன் பண்ணி நீங்க இம்மர்ஸ் பண்ணா போதும், ஃபுல்லாவே பிளெண்ட் ஆகி பக்கவா ஒரு இதுல எல்லாமே பிளெண்ட் ஆகி வந்துடும். இது ரொம்ப ஈஸியா இருக்கும், அவ்வளவு ஸ்பீடா சுத்தும். நீங்க வச்சு அந்த ஃபோமோட நுரையோட உங்களுக்கு ஃபுல்லா வந்துடும். இது இது ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 ருபீஸ் 75 ரூபா தான். இது 150 200 வரும் வெளியே, நம்ம 75 ரூபா 75 ருபீஸ் தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். நோட்புக் வாட்டர் பாட்டில். இப்போ வந்து ஸ்டூலில் ஆரம்பிச்சிச்சிங்கன்னா சின்ன பசங்கன்னா வாட்டர் பாட்டில் கொண்டு போகிறதுக்கே கஷ்டப்படுவாங்க, பெருசாக இருக்கிறதுனால. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நோட் புக் ஷேப்லேயே இருக்கும். சூப்பர். இதெல்லாம் 1/2 லிட்டர். இது 1/2 லிட்டர் பாட்டில் உங்களுக்கு இவ்வளோ சின்னதாக காம்பாக்டாக வந்துடும். லேடிஸ்னா அவங்க வந்து இந்த ஹேண்ட் பேக் போடுறாங்களே, ஹேண்ட் பேக்கோட சேர்த்து நீங்கள் வச்சுக்கலாம். கேப்பில் வந்து செம்ம டைட்டாக இருக்கும், ஸோ வந்து லீக்கும் ஆகாது. நீங்கள் தைரியமாக ஹேண்ட் பேக்கில் அப்படி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி தான் உங்களுக்கு செம்ம திக்காக இருக்கும். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 75 ருபீஸ் 75 ருபா தான். சூப்பர். இது பாருங்க ஸ்லாப் சாப். இது நம்ம கிட்ட இப்போ சவுத் இந்தியாவில் நம்ம கிட்ட தான் மெயினாக கிடைக்கும் ஸ்லாப் சாப். அந்த மாதிரி இது வந்து யூஎஸ் ப்ராடக்ட். யூஎஸ் ப்ராடக்ட் யூஎஸ்ல ரொம்ப ஃபேமஸான ப்ராடக்ட். அங்கே வந்து டிவியில் ஆட் ஓடினாலே நம்ம ஸ்லாப் சாப் இந்த ஆட் தான் ஓடும். அதான் இதில் பாருங்க ஆஸ் சீன் ஆன் டிவின்னு கொடுத்துருப்பாங்க.
ஆஸ்டினா டிவி கொடுத்துட்டாங்க. ஸ்லாப் ஷாப் அவ்வளோ ஃபேமஸ் அங்கே. த மோஸ்ட் அட்வர்டைஸ்டு பிராண்டில் வந்து ஸ்லாப் ஷாப் ஒன்று யூஎஸில் டைரக்ட் இம்போர்ட் அங்கே பாருங்கள். உங்களுக்கு என்னன்னா நீங்க இந்த வீடியோ உங்க ஸ்லாப் ஷாப்னு நீங்க யூடியூப்ல போட்டாலே வரும், இந்த பர்சன் தான் வருவாரு. நான் உங்களுக்கு ஸ்லாப் ஷாப் நீங்க போட்டு பாருங்க, அந்த வீடியோ நான் டாப்ல போடுறேன். அந்த வீடியோ பாத்தீங்கனாலே இங்க தான் வந்து வாங்குவீங்க. ஏன்னா அமேசான்ல ரேட்டு ஜாஸ்தி, நம்ம கிட்ட அந்த ரேட் ரொம்ப கம்மி. நம்மகிட்ட தான் வந்து வாங்குவீங்க, வேற எங்கேயும் கிடைக்காதும் கூட. இதுல பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் நட்ஸ் எதாவதுமே இதுல போட்டுட்டு நீங்க ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போதும். மேலே அடிச்சீங்கன்னா போதும், நீங்க எவ்வளவு அடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சாப்பாயும் வந்துடும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிளேட்ஸும் பாருங்க, செம ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் கை வச்சு பாருங்களேன், அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இதில் என்னன்னா வந்து நீங்கள் ஒரு தடவை அடிக்கும் போதுமே உங்களுக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ சேம் பேட்டர்ன்லேயே நீங்கள் அடிச்சிங்கன்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் சாப்பாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் அடிக்கும் போது வேறு வேறு பேட்டர்னில் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ ரொம்ப அப்படி பொடிசு பொடிசாக டக்கு டக்கு டக்குன்னு ஆகிடும் உங்களுக்கு. புரியுது புரியுது புரியுது. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து 180 ருபீஸ் வரும். இது பாருங்க, சின்னதாக கிஃப்ட் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் எங்க இதுல வந்து ரொம்ப வாங்கிட்டு போறதா இந்த ப்ராடக்ட் தான். இது என்ன வந்து ஃப்ரூட் ஃபோர்க். ஸோ வந்து பேர்ட்ஸ் பேர்ட் ஃபோர்க்னு சொல்லுவாங்க. இந்த பேர்ட்ஸ்லாம் வந்து நீங்க எடுத்து இதுல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதை பாருங்க, இருக்குங்களா பேர்ட்ஸ் எடுத்து நீங்க அப்படியே இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். அழகாக எல்லாமே வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்கவும் அழகா இருக்கும். டேபிள் அப்படியே நீங்க ஷோ பீஸா வச்சுக்கலாம். தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரேட்டு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 25 ரூபாய் தான். கல்யாணத்துக்குலாம் வந்து அவங்க கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் வந்து இது எங்ககிட்ட வந்து இதான் வாங்கிட்டு போவாங்க மெயினா. ஸோ அவங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். பிரசன்டேஷன் இந்த பாக்ஸ்ல அழகா வருதுன்றதுனால உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் நல்லா இருக்கும். ஆமா நல்லா இருக்கும். இந்த மாதிரி கிஃப்ட் இல்ல ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். 25 ரூபாய் தான் இது ரேட். நிறைய வைக்கணும் அப்படின் போது இதுல வந்து ஃபுல்லா தண்ணி ஊத்திடணும். தண்ணி ஃபுல்லா ஊத்திட்டு க்ளோஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு செகண்ட் தேர்ட் கண்டெய்னரில் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரவுட்ஸ் வச்சுருந்தோம். இதில் வந்து நீங்கள் இப்போ இது கடலை வைக்கலாம், கொண்ட கடலை வைக்கலாம். இதில் வந்து பச்சை பயிர் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த ரெட் கலர் நாசில் பக்கத்தில் மட்டும் வைக்காமல் மொத்தமாக இங்கே வச்சிடணும். வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா போதும். என்ன ஆகுனா கீழே இருக்க தண்ணி வந்து ஃபுல்லாகவே எவாப்பரேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து மேலே வர ஆரம்பிச்சிடும். மேலே வந்து அந்த நாசில் வழியாக வந்து இது ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ஈரப்பதம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும் உள்ள. இந்த கண்டெய்னர் ஃபுல்லாகவே ஏர்டைட் கண்டெய்னரு, அந்த ஈரப்பதம் மட்டும் உள்ளே இருந்து அது முளைக்கட்டிகிட்டே இருக்கும். நீங்கள் தேவைப்படும் போது ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு திருப்பி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்னதாக உங்களுக்கு காம்பேக்டாக ஃப்ரிட்ஜில் எப்போவுமே இருக்கும். தேவைப்படும் போது எடுத்துகிட்டு இன்னும் ஜிம்முக்கு போகிறவங்க கண்டிப்பாக ஜிம்முக்கு போகிறவங்க எங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போவாங்க சூப்பர் வீடியோ பார்த்துட்டு. இது ரொம்ப ஈஸி. இது அமேசானில் பார்த்தீங்கன்னா 250-300 வரும். ஓகே, நம்மக்கிட்ட இது ரேட்டு வந்து ஜஸ்ட்டு 90 ருபீஸ். 90-ஆ 90 ரூபா தான் இது ரேட். சூப்பர் பிரதர், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். குவாலிட்டியாகவும் இருக்கும். 90 ருபீஸ் தான் இது ரேட். சூப்பர் பிரதர். இது பாருங்க, ஜூசர், ஒரு ஹேண்ட் பிரஸ் ஜூசர் பாருங்க. இதுல சூப்பர் மார்க்கெட்லாம் இது பார்த்தீங்கன்னா வந்து 500 சொல்லுவாங்க. நம்ம கிட்ட இந்த ரேட் பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் தான். 250 தான் இது ரேட்டு. ஸோ இதில் வந்து ஜூஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நம்ம அசம்பிள் பண்ணி காட்டோம். ஓகே ஓகே. நகருதுங்களா, நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட்டு இதை நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். இந்த சுவிட்சை மட்டும் நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா அது வேக்கம் மட்டும் பிடிச்சிக்கும். ஓகே, அவ்வளோதான், வேக்கம் மட்டும் பிடிச்சிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன அசைச்சாலுமே இது ஃபுல்லாகவே அசையாது. பாருங்க, செம்ம கிரிப்பாக இருக்கும். ஆமாம் ஆமாம், என்ன ஆனாலுமே அது நவரவே நவராது. நீங்கள் வச்சு நீங்கள் ஜூஸை போட்டு புழிஞ்சிட்டே இருக்கலாம்.
கொஞ்சம் பெரிய கண்டெய்னர் இல்லைனா பெரிய கண்டெய்னர் ஒரு குழம்பு கண்டெய்னர் மாதிரியே இருக்குன்னா கூட அதுக்கு எதுவுமே பெருசும் இருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் லீக் ஆகாது இல்லையா, லீக் ஆகாது, சுத்தமாக லீக் ஆகாது உங்களுக்கு. ஏன்னா ஸ்ட்ரெச்சை பொறுத்து தான் உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணாலும் எதுவுமே ஆகாது, ஃபுல்லாக சிலிக்கான் தான். ஸோ நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி மொத்தமாக நீங்கள் எடுத்து போட்டு சூடாக இருக்க ஐட்டம் மேலே கூட எதாக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம், இது வந்து உருகே உருகாது. அப்படியே எடுத்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிலிக்கான் லிட்ஸ் இது ரொம்ப டிமாண்டில் இருக்கிறது. ஃபஸ்ட்டு நாங்கள் இதை எடுக்காமல் இருந்தோம், நிறைய கஸ்டமர் இங்கே வரவங்களாம் வந்து இது கேட்டே இருந்தாங்க, அதனால வந்து நம்ம இதை எடுத்திருக்கோம். இது அப்படியே நம்ம யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு அப்படியே வச்சிடலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ரீயூசபிள் தான் எல்லாமே. ஓகே, ஆறு சைஸ் வரைஞ்சி மொத்தமாக. ஓகே, இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு பார்த்தீங்கன்னா 120 ரூபீஸ், 120 ரூபா தான். அமேசான்ல 300-350 வரும், 120 ரூபீஸ் தான். சூப்பர் பேக் ஸ்ட்ரெச்சர். இப்போ முதுகுவலி இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறதுனால டேபிள் உட்காந்து சேர்ல உட்காந்து முதுகுவலி ரொம்ப வந்துடும், அவங்க வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு மூணு செக்ஷனில் வந்துடும். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளாட் பெட்டில் வச்சுட்டு இல்லை தரையிலே வச்சு இல்லை நீங்கள் கரெக்டாக லம்பார் ரீஜன் வச்சு நீங்கள் படுத்திங்கன்னா போதும், அந்த பெயின் ரிலீஃப்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நானே வந்து இது டெய்லி நைட்டு யூஸ் பண்ணுவேன், அவ்வளோ அந்த பெயின் ரிலீஃப்க்கு பக்காவாக இருக்கும். அதிலே உள்ள உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த அக்குபஞ்சர் பேட் கொடுத்துருப்பாங்க, அக்குபஞ்சர் பேட் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பாருங்க, இந்த பிரிசில்ஸ் இருக்குங்களா, அதுக்கு கொஞ்சம் பேர் இருக்கு. நீங்கள் அந்த ஒரு ஒரு மசிலுக்குமே வந்து அந்த பெயின் ரிலீஃப்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் வந்து மூணு செக்ஷன் போகலாம் பாருங்க, மூணு செக்ஷன் இது ஃபுல்லாக டிஸ்மெண்ட்ல தான் வரும். நீங்கள் வேணும்போது அசம்பிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மூணு செக்ஷன்ஸ் வரும், நீங்கள் எவ்வளோ க்ளோஸாக போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கர்வேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச்சும் வந்து நல்லாயிருக்கும். ஓ, இது வந்து அமேசானில் நாங்களே 320 ரூபீஸ் கொடுத்துட்ருக்கோம். எங்கள் ஹோல்சேல் ரேட் இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 180 ரூபீஸ், 180 தான். அது அமேசான் இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் 150 200 ரூபீஸ் டிஃப்ரென்ஸ் வரும். எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக் தான், செம பக்கா குவாலிட்டியாக இருக்கும். அமேசான் வாங்கின கூட இந்த குவாலிட்டி வராது. அமேசான் நீங்கள் நானே வாங்கி பார்த்துருக்கேன், ஆமாம், திக்னஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த பாக்ஸ் இல்லாமல் தான் வரும், நம்மகிட்ட பாக்ஸ் பீஸாக வந்துடும். ஓ, நீங்கள் அமேசானில் நீங்கள் வாங்கி பார்க்கலாம். சீட்டு பேக் ஸ்ட்ரெச்சர்னு போட்டு ஷவர் ஜெல் பாடி வாஷ் ஊத்திட்டு போதும், நீங்க அப்படியே எடுத்து நீங்க தேய்ச்சிக்கலாம். நீங்கள் சோப் எடுத்து தனியாக வச்சு யூஸ் பண்ணுறது இல்லை, இது க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் எப்படி ப்ரெஸ் பண்ணி அப்படி எடுத்து நீங்கள் தேய்ச்சிக்கலாம். இல்லை ஷாம்பூவும் ஊற்றிக்கலாம், ஷாம்பு ஊற்றி தலைக்கி எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு 85 ரூபீஸ், 85-85 ரூபா தான். உடனே ஸ்டாஃப் கால் பண்ணி சொல்லிடுவாங்க, இப்படிங்க கொஞ்சம் டிலே ஆகும், இப்போ வந்துடும் எல்லாமே ஷார்ட் அவுட் பண்ணி.
பண்ணிடுவாங்க ஸ்டாஃபு. ஸோ சேல்ஸ் ஸ்டாஃப் எல்லாமே பார்த்துப்பாங்க. உங்களுக்கு அப்படியே ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா கூட உங்களுக்கு அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து இங்கேயே நேராக போகணும்னு பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே ஹோல்சேல் மட்டும் தான் பண்ணுறோம். ஸோ வந்து ஒரு 1000 மேலே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரீட்டைலில் நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம அட்ரஸ் எல்லாமே நான் கொடுத்துட்றேன். ஓகே பிரதர், பிரதர் இப்போ வெப்சைட்ல வந்து ஒரு சில பேருக்குலாம் போயிட்டு ஆர்டர் பண்ணுறதுலாம் கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ அவங்கள மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எங்கள் வெப்சைட்ல பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம அதில் நம்ம மேனுவலாக பில்லு ஏன் எடுக்கிறது இல்லை ஆர்டர்னா, நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, 200-300 ப்ராடக்ட் இருக்கு. இப்போ கண்டெய்னர்னு எடுத்தால் அவங்க சும்மா இந்த கண்டெய்னர் வேணும்னுவாங்க, நம்மளுக்கு எந்த கண்டெய்னர் தெரியாது புரியுதுங்களா. அவங்க வாயில சொல்றது வச்சு நம்ம ஏதாவது ஒன்று ஆர்டர் போட்டு அவங்க கமிச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்க, இது இல்லை நான் ஆர்டர் பண்ண சொல்லலாம் நம்மளுக்கு கொஸ்டின். ஓகே ஓகே, நம்ம பேர் கேட்டு போயிடும். எங்க வெப்சைட்னா கரெக்டா எங்க பிக்சரோட வந்துடும், அப்படி எடுத்து பேக் பண்ணி அமைச்சு விடுறோம், தப்பே நடக்காது. அப்படியே தப்பு டேமேஜ் எதா இருந்தாலும் அன்பாக்சிங் வீடியோ நீங்க எடுத்துக்கோங்க, அதை எங்க வெப்சைட்ல மேலே போட்டிருப்போம். இப்ப ஏதாவது டேமேஜ் இருக்கு, ஏன்னா நம்ம கிட்ட இருந்து டேமேஜ் வராது, ஸ்டாஃப் எல்லாம் பார்த்து அமைப்பாங்க. டிரான்ஸ்போர்ட்ல எங்கேயாவது டேமேஜ் இருக்கு அப்படின்னா கூட நீங்க யார் மேல தப்புன்றது தெரியாது. அதுக்காக தான் நீங்க அன்பாக்சிங் பார்சல் கையில ரிசீவ் ஆயிட்டு நீங்க ஓபன் பண்ணும்போது ஃபுல்லா அன்பாக்சிங் வீடியோ எடுத்துக்கோங்க. எடுக்கிறது எல்லா கவுண்டிங் எல்லாமே பார்த்துக்கோங்க, டேம் அப்படியே குவாலிட்டி பார்த்துக்கோங்க. ஏதாவது உடஞ்சிருக்குன்னா வீடியோவில் காமிச்சிருங்க, அந்த வீடியோ எங்களுக்கு காமிச்சு விட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் அந்த ப்ராடக்ட்டை, அதை நாங்கள் பண்ணி தந்துட்டுருக்கோம். பட் அன்பாக்சிங் வீடியோ மேண்டட்ரியாக வேணும். ஓகே ஓகேங்களா, அதே மாதிரி தான் எல்லாமே கரெக்டாக ஜென்யூனாக இருக்கும், உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் பார்க்காத வந்து சேர்ந்துடும். ஓகே, நம்ம ஆர்டர் பண்ணலாம். ஓகே பிரதர், பிரதர் அப்புறம் இன்னொரு டவுட் வந்து கேட்கணும்னு நினச்சேன். இப்போது ஃபோன் பண்ணி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல, ஃபோன்லேயே நான் சொல்கிறேன் அப்படின்னா கோடு எடுத்துக்கோங்க. ஓகே, எல்லா ப்ராடக்ட்டுக்குமே பின்னாடி கோடு இருக்கும், முன்னாடியே ஒரு 4 நம்பர் இருக்கும், அந்த கோடு சொல்லுங்கள், அதை வச்சு நாங்கள் இங்கே மேனுவலாக பில் போட்டுப்பாங்க. ப்ராடக்ட் பேர் சொன்னீங்கன்னா இங்கே தான் மிஸ்டேக் ஆகும், கோடு மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே மேனுவலாக பில் போட்டு அவங்களுக்கு அனுப்புவாங்க. கூகுள் பே இல்லை ஜிபேல ஃபோன் பேல பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா ஒரு பார்சல் போயிடும். வாழ்த்துக்கள்.